சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசலில் கோலம் போடுவதனால் எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கோலம் எதனால் போடுவது அதிக நன்மை அளிக்கும், எதனால் போடுவது நமக்கு நன்மையை தராது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாசலில் கோலம் அப்படின்னாலே அது ஐஸ்வர்ய கோலம், தாமரை கோலம், நட்சத்திர கோலங்கள், இந்த கோலங்கள் அனைத்தும் மங்களகரமானதாக இருக்கும். அதை நாம் வெள்ளி செவ்வாய் அந்த நாட்கள் குறித்து அந்தந்த கோலங்கள் போடுவது மிக சிறப்பானதாகும். இப்போ சில பேர் வந்து தரையில் போடும்போது மண் தரையில் இருந்தால் அதில் கோலமாவு வச்சு அவங்க போடுவது வழக்கமாகும். சில பேர் வந்து தரையாக இருந்தால் சாக் பீஸ் அப்படிங்கிற ஒன்று வச்சு அதை சாக் பீஸால் கோலம் போடுவாங்க. அது கண்டிப்பாக போடக்கூடாது. சாக் பீஸ் வச்சு கோலம் போடுவதனால் வீட்டில் கடன்கள் நிறைய வரும். சாக் பீஸ் வச்சு கோலம் போடக்கூடாது. சில பேர் வந்து சுண்ணாம்பு கோலங்கள் போடுவது உண்டு. சுண்ணாம்பு கோலங்கள் எதிர்மறை ஆற்றலை ஊக்குவிக்கும், அந்த கோலமும் போடக்கூடாது. ஆகையினால சாக் பீஸாலையும் கோலம் போடக்கூடாது, சுண்ணாம்பு கலந்தும் கோலம் போடக்கூடாது. அது அதிக எதிர்மறை ஆற்றலை தரும். அப்போ அரிசி மாவு ஒன்று தான் மிக மிக சிறந்ததாகும். அரிசி மாவு கோலம் போடுவது நம் வீட்டிற்கு அதிக நல்ல ஒரு வரவுகளையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ஏன்னா அரிசி மாவுங்கிறது சந்திரனின் ஆதிக்கமாகும். அது அரிசி மாவு தரையில் போடும் பொழுதே அது எறும்புகள், அந்த நறுமணத்திற்கு எறும்புகள் வர ஆரம்பிக்கும். சிறு சிறு பூச்சிகள் வந்து கூட அது சாப்பிட ஆரம்பிக்கும். நாம் கோலம் போடுவதனாலும் அதிகாலையிலேயே நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதினாலும் தான் அந்த காலம் தொற்று இந்த காலம் வரை அந்த கோலம் என்பது அழியாத ஒன்றாக இருக்கின்றது. இப்போ நம்ம நவநாகரியத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் கோலங்கள், அந்த மாதிரி வண்ண வண்ண கோலங்கள்னு எதில் வேணாலும் நம்ம கோலம் போடுறதுனால அந்த ஜீவன்களுக்கு உணவளிக்க முடியாமல் போகின்றது. சுண்ணாம்பு கோலம் போட்டால் உயிர்கள் அழியுமே தவிர உருவாகாது. ஏன்னா அது விஷம், அது சாப்பிட முடியாது எறும்புகளால். அதனால் சுண்ணாம்பு கோலம் நல்லதும் அல்ல இல்லத்திற்கு. அதுக்கப்புறமா சாக் பீஸ் ாலையும் கோலம் போடுவது நல்லதல்ல. இப்போ அரிசி மாவு சில பேர் என்ன செய்வது உண்டு அப்படின்னா, கோலம் மாவில் அரிசி மாவு கலந்து போடுவது உண்டு. ஏன்னா வெறும் அரிசி மாவா நாம் கோலம் போட முடியாது, அதற்காக தான் அப்படியும் கலந்து போடுவது உண்டு. அது ஒரு பெரிய தவறு அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. ஏன்னா அரிசி மாவு கோலம் மாவும் இரண்டும் கலந்து இருந்தாலும் இந்த எறும்புகளுக்கு தேவையான உணவை அது கோலம் மாவை விட்டுட்டு அரிசி மாவு தேடி அதை எடுத்து செல்லும். அதற்கு அந்த சக்தி உண்டு. அதனால நம்ம அரிசி மாவு மிக மிக சிறந்ததாகும். இப்போ இந்த ஸ்டிக்கர்கள் வாங்கி ஒட்டுவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது அடிக்கடி ஒரே ஸ்டிக்கர்னா அது ஒன்று தான் இருக்கும். அடிக்கடி நம்ம தினம் தினம் அந்த கோலத்தை மாற்ற வேண்டும். ஒரு நாள் நம்ம கோலம் போட்டுட்டா மறுநாள் அதை கிளீன் பண்ணி வேறு கோலம் போடுவதனால் தான் வீட்டிற்கு ஒரு நல்ல செழிப்பு கிடைக்கும், அந்த வீட்டிற்கு நல்ல ஒரு நன்மையாகவும் இருக்கும். அதனால இந்த கோலங்கள் போடுவது எப்படி போடலாம், எதனால் போடுவதனால் நமக்கு நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம பார்த்தோம். இப்ப நவராத்திரி காலங்கள்ல நம்ம பூஜை செய்யும் நேரங்கள்ல நாம் பகலில் கோலம் போடுவதும் இரவில் கோலம் போடுவது அப்படி என்று இல்லாமல் நாம் எப்பொழுதும் 9 நாட்கள் அப்படின்னா 9 நாட்களும் வெவ்வேறு கோலங்கள் போடலாம். நாம் கலர் கோலங்கள் வேண்டும் என்று நமக்கு எண்ணம் இருந்தது அப்படின்னா அந்த கலர் வாங்கி அதில் கூட அரிசி மாவை கலந்து அதில் கூட கலர் கலக்கி நம்ம கோலம் போடலாம். அதனாலையும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு இருக்கும். ஆக அரிசி என்கின்ற ஒரு விஷயம் அந்த கோல மாவில் இருக்கும் பொழுது நமக்கு அது மிகவும் நன்மையே, தீமை ஆகாது. அது வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிக்கும் முறையாகவும் இருக்கும். அன்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தையும் அதுதான். அவங்க தான் காலை அதிகாலை எழுந்தவுடன் நம் வீட்டில் உள்ளவர்கள் உணவு அருந்துவதற்கு முன்பு யாருக்காவது ஒருத்தருக்கு உணவளிக்க வேண்டும். அப்போ நம்ம ரோட்டில் யாரையும் போய் அவ்வளவு காலையில் தேடவே முடியாது. மனிதர்களை நம்ம யாருக்கு அப்படின்னு நம்ம இருக்கிற வேலையில் அது நமக்கு இயலாத காரியமாகவும் இருக்கும். அப்படி என்றால் வாயில்லாத ஜீவன்கள் எங்கும் நம்மை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். நாய்கள், கோமாதாக்கள், அப்புறம் அதுவும் இல்லை அப்படின்னா சிறு சிறு பூச்சிகள், அவங்க எங்கே வேணாலும் இருப்பாங்க. அதனால் அந்த பூச்சிகளுக்காவது எறும்புகளுக்கு நாம் அந்த உணவை கொடுத்து விட்டு நாம் சாப்பிட வேண்டும்காக தான் அதிகாலை 5 மணி, 4:30 மணி, 4:30 தொற்று நம்ம 6 மணிக்குள் கோலம் போடுவது மிகச் சிறப்பானதாகும். ஏன்னா 6 மணிக்கு மேல் சூரியன் வந்துவிட்டு நம்ம கோலம் போடுவது
அவ்வளவு நன்றாக இருக்காது. அப்போ அவ்வளவு காலையில் நம்ம ஒரு எறும்புக்கு உணவளிக்கின்றோம் என்றால் அது மிக மிக சரியான முறை. அதனால தான் நம்ம வீட்டில் ஒரு காஃபி நாம் சாப்பிட்றதுக்கு முந்தி ஒரு சிறு எறும்புக்கு உணவளித்துவிட்டு நாம் சாப்பிடுகின்றோம் என்றால் அந்த நாள் மிகவும் சிறந்த நாளாக இருக்கும். ஒருவருக்கு நம்ம தானம் கொடுத்தது போலவும் இருக்கும், நமக்கு அந்த பலனும் கிடைக்கும், நம் வீட்டிற்கும் அழகை மெருகூட்டும் இந்த கோலங்கள். இப்போ கோலம் எதால் போடக்கூடாது, எதனால் போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இது உங்களுக்கு மிகவும் பலனளிக்கும் விஷயத்துக்காக தான் நாம் இதை சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.